தற்போதைய அண்மை செய்தி. மழைக்காலம் முடிந்ததும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு வேலை நாள் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழைக்காலம் முடிந்ததும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு வேலை நாள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வசூரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வசூரியன். தற்போது இனி வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மையம் என்பது உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலான பகுதிகளில் நேற்றைய தினமிருந்தே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த விடுமுறையை சரி செய்வதற்காக சனிக்கிழமை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நடத்தலாம் என்கிற ஒரு தகவலை தற்போது பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் பள்ளிகளுக்கு ஏற்கனவே அதிக அளவில் விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட பார்த்தோம் என்றால் தீபாவளி பண்டிகையொட்டி கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பாடத்திட்டத்தை சரியாக முடிப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லாததன் காரணமாக அந்த சனிக்கிழமைகளில் பள்ளிகள் நடத்தலாம் என்கிற உத்தரவு என்பது விடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு என்பதை பார்த்தோம் என்றால் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வைக்கலாமா வேண்டாமா என்கிற முடிவை பெரும்பாலும் தலைமை ஆசிரியர்களும் மாவட்ட கல்வி அதிகாரிகளும் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்களது மாவட்டங்களில் விடப்பட்ட விடுமுறைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்கள் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்கிற முடிவை அம்மாவட்ட கல்வி அதிகாரிகளையே இந்த முறையும் எடுப்பார்கள் என்பது எதிர்பார்க்கும். மழைக்காலம் முடிந்தவுடன் இனி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.